ஹலோ பாய்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு எங்கே போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்டோக்கு ஏதோ வீடியோ எடுக்கணுமா, ப்ரொமோஷன் வீடியோன்னு நினைக்கிறேன். அது எடுக்கிறதுக்காக சாப்பிட போகிறோம். நான் அப்படியே சும்மா அங்கே போயிட்டு அவன் கூட ப்ளாக் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆன்டோ முன்ன மாதிரிலாம் கிடையாது, வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் அவனுக்கு எப்போ லீவோ அப்போ தான் அவனும் நம்ம கூட இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் வருவான். இன்றைக்கி அவனுக்கு லீவு, ஸோ அவனை இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவன் கூட போயிட்டு இன்றைக்கி ப்ளாக் எடுக்க போகிறோம். நேற்று நான் எங்கேயுமே போகலங்க, ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்தேன், அதனால தான் ப்ளாக் எடுக்கல. ஆக்சுவலாக நேற்று மகாராஜா மூவி போகலான்ற பிளான் இருந்தது. அம்மளை கூப்பிட்டு பார்த்தேன், அவன் சீஸ் பால் பண்ணுறதுல பிஸி ஆகிட்டான், அதனால் நாங்கள் போகல. ஸோ இன்றைக்கி ஆண்டோ கூட போயிட்டு ப்ளாக் எடுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆண்டோவை பார்க்க போகலாம். அவன் நேற்று நைட்டு போகலான்னு பிளான் போட்டு அவன் ப்ளாக் எடுக்கணும்ட்டான். ஆமா, போயிட்டு இல்ல சீஸ் பால் ஏதோ வீட்டுல அம்மு கூட சேர்ந்து சமைச்சிட்டு இருந்தான். நீ அப்ப என்ன விட்டு படத்துக்கு போயிருப்ப? ஆமா, நீ வேலைக்கு போறான். எப்ப போனோம்? வீக்கெண்ட்ல போனோம். பையன் எப்பவுமே ஃப்ரீயா இருப்பான், இப்ப பாருங்க பிஸி ஆகி வேலைக்கு போறான். இப்ப படம் முடிச்சுட்டு 7 மணிக்கு வேலைக்கு போறான். முடியெல்லாம் வெட்டிட்டான் பாத்தீங்களா? நானும் பாருங்க பங்க் எல்லாம் வெட்டிட்டேன். பங்கு வெட்டுற ப்ளாக் எல்லாம் போன் இருந்தா எடுத்திருப்பேன். போயிட்டு நான் இதை வேற எடுக்கணும். அவுத்து பாரு, பிளாக் கலர்ல தான்டா. சரி ஓகே, மகாராஜா என்ட்ரியோட எடுக்கணும், வாப்பலாம். போ வாங்கு, நீ மனசு வச்சா வாங்கலாம். போ, பேலன்ஸ் இருக்கு. டிக்கெட் காஸ்ட் எவ்வளோ? டிக்கெட் எவ்வளோ? 140. பப்ஸா? சிக்கனா எக்கா? பப்ஸ் வந்து எக்கு. நான் பாப்கார்ன். பாப்கார்ன் நீ வாங்க, எனக்கு பப்ஸ் போதும். போடா போடா, உன் நல்ல மனசுக்கு நீ எங்கேயோ போயிடுவா ஆண்டோ. போடா போடா ஆண்டோ. தொடங்கிச்சா? சரி வா, போயிடலாம் போயிடலாம். ஆமாம், அப்புறமா வாங்கிக்கலாம். வா, படம் தான் ஃபஸ்ட்டு. ஆண்டோ, படம் பார்த்துட்டு நல்ல மனசு போயிடாதே. ஆ, நல்ல மனசு அப்படியே இருக்கட்டும். விஜய் சேதுபதி பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்ல மனசு இறக்கப்படணும். ஓகேவா? வெளில போயிட்டு பிரியாணி. அண்ணல் தூக்கலாம் எத்தனை வந்து அது வாங்கி போத்து. நிக்கிறதுக்கு தானே கேட்டேன், அதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. எனக்கு இந்த வீடியோவா தம்பி? எனக்கு இல்லைப்பா வீடியோ. வா, எதுக்கு இப்போ நீ இந்த டீ கடைக்கு வந்த? வெவ்வேறு மக்கள்லாம் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த கடைக்கு நீ எதுக்கு வர? இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நீ வரக்கூடாது ஆண்டோ, கெட்டு போயிடுவேன். வளர வேண்டிய புள்ள நீ. அவள் இதுக்கப்புறம் இந்த மாதிரி கடைக்கெலாம் வராத. டீ நீ வேற டீ டோட்டலரு, அதனால் பழக்கத்தை கற்றுட்டு வந்துட்டேன்னா நாலு பேரும் ஒன்றால் நான் கெட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது பாரு. சரி, படம் எப்படி இருந்தது ஆண்டோ? சொல்கிறா, நீ தான் ரிவ்யூலாம் பயங்கரமாக கொடுப்ப. படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. விஜய் சேதுபதி வந்து ரொம்ப பெரிய கம்பேக்னே சொல்லலாம். நீ விஜய் சேதுபதி கம்பேக்னு சொன்னல, அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கு. என் கைப்பட்டு ஆஃப் ஆகிட்டு இது படம். ஆ, விஜய் சேது ஏ மிமிக்ரி பண்ணு. சாப்பிட முடிஞ்ச மிமிக்ரி பண்ணுங்க. ஜூஸ் குடிக்கிறேங்க, சாப்பிட்டுங்கிற நீ இப்போ சீக்கிரம் பண்ணு. ஏன் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாங்க? நீ பண்ணுற வரைக்கும் பார்த்துன்னு இருப்பாங்க. பண்ணுறா?
விஜய் சேதுபதி வாய்ஸ்ல படம் எப்படி வந்திருக்குன்னு இப்ப நீ சொல்ற, அதை கேட்டு அவங்க கமெண்ட்ல சொல்லணும் அதே மாதிரி இருக்குன்னு, இல்லைன்னா நான் அடிப்பேன் உன்னை. ஆக்சுவலாக படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள். புரியுதா? என்னோடய 50th படம் கம்பேக் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்க. படம் வில்லன் ஒருத்தர் கம்பேக் பற்றி சொல்லுங்கள். இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியம் புரியுதுங்களா? தன்னால் தான் வாய் தண்ணியை கிடும் சொல்லுவாங்க, தவளை தன் வாயால் கிடும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் ஒருத்தன் வந்து என்ன தப்பானாலும் அது அவனுக்கே வந்து வரும். அதுதான் ஒரு விஷயம் புரியுதா? இப்போ விஜய் சேதுபதி வாய்ஸில் பேசுகிறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வேறு வாய்ஸ் மாறுறேன், அவன் தூங்கலை புரியுதா? நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்துருக்கிறேன், அவன் தூங்காமல் படத்துக்கு போயிட்டு அப்படியே வந்ததுனால வாய்ஸ் கொஞ்சம் மாறா, தப்பாக நினச்சிக்காதே. ஆனால் படத்தை பேரெல்லாம் தியேட்டரில் பாருங்கள் புரியுதா? பாய் என்ன ஹாப்பினாச்சு குமுதா? ஹாப்பியா? படம் பார்த்ததுல நானும் ஹாப்பி. நல்ல படம் பின்னாடி அதெல்லாம் காமிச்சு நிற்கிறேன். ஏய், இது கேமரா இங்கே பாடுறா, டபுளாக தெரியுது பாடுறா. டபுளோ தெரியும் இல்லை? நீ நல்லா தானே இருக்கு, நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக கேமரா மேலே டெம்பர் போட்டிருக்கா, டெம்பர் வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணாமலே ஒட்டினதுனால ஷேடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி. அது போய் பார்க்கணும் என்னன்னு. இப்போ தான் நான் நோட் பண்ணுறேன். நாளைக்கு எனக்கு ஆஃப்ரே நினைக்கிறேன். நாளைக்கு ஆண்டோக்கு லீவ்லாம் இல்லை, ஆண்டோ வேலைக்கு போகிறான் சார். நைட்டு ஏழு மணி நேரம் வேலைக்கு போகிறாங்க பையன். இப்போலாம் நான் இன்னைக்கு வேலைக்கு போக போகிறேன்னு தெரில, ஃபோன் வேறு வாங்கிட்டேன்னா இப்போ வேலைக்கு போகிற மைண்ட் செட் வேறு மாறுது. திருப்பி ப்ளாக் எடுக்கலான்னு தோணுது. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இந்த ஃபோன் வாங்கின காசு என்ன காசு தெரியுமா உங்களுக்கு? என்னோட சிம்பாவோட டியூவை ஃபுல்லாக கட்டி ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம்னு வச்சுருந்தேன் காசு. அதில் தான் இப்போ இந்த வண்டி டியூ. ஆ, அதுவும் இல்லை, மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கிறேன். இல்லை, அப்பயே நான் சொல்லிட்டேனே, நான் இது தான் பண்ண போகிறேன்னு. ஆமாம், அதுக்கு தான் அம்மாவும் கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அவ்வளவா? ஏய், இப்போ என்ன பண்ணுற, நான் வீட்டுக்கு போகிறேன். 0.5 லேடி எப்போ தரேன்னு வந்துடும். யூடியூப் இருக்கா? இருக்கா யூடியூப் காசு? இருக்கா? அப்போ ட்ரீட் உண்டு, ட்ரீட் உண்டு, ட்ரீட் உண்டு. எனக்கு புரியல. Everyone has commitments, bro. This is also one type of commitments. நீங்க அப்படியே போயிடுங்க bro. இது சைட் டிராஃபிக்கா இருக்கும் ஈவினிங் டைம். இது வெரி ஹை கமிட்மென்ட். யா bro. I gift you no. ஓ. கமிட்மென்ட் இருந்தாலே தலவலிங்க. ஓகே. சோ நாங்க வந்து இப்ப படம் முடிச்சிட்டு டீலாம் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். உனக்கு நாளைக்கு லீவ் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஓகேங்க, நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு பேசுகிறேன். இந்த ப்ளாகும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ப்ளாக் தான். ஸோ படம் பார்த்து முடிச்சுட்டு ஆண்டோ வீட்டில் விட்டு நானும் வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நைட்டு வந்து அமலும் வந்து நைட் ஷோ போகிறான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருந்தது, செம படம். எல்லோரும் வந்து தியேட்டரில் போயே பாருங்கள். ஏன்னா எனக்கு நான் வேறு மாதிரி எதிர்பார்த்துருப்பேன். ஒரு முடிவெட்டுறவர் ஃப்ளாஷ்பேக்கில் ரவுடி அப்படிலாம் நினச்சிட்டு போனேன். பார்த்தா ஸ்டோரி டோட்டலாகவே வேறு மாதிரி இருந்தது. ஆனால் நல்லா இருந்தது கதை. ஃபஸ்ட் ஹாஃபு சூப்பர், செகண்ட் ஹாஃப் இன்னும் சூப்பர். ஒரு சில படத்தில் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் ஸ்லோ ஆகிற மாதிரிலாம் இருக்கும். இது அப்படிலாம் இது சூப்பராக இருந்தது. எல்லோரும் போய் தியேட்டரில் பாருங்கள். நானும் வந்து கிளம்புறேன். டாடா பாபாய், டேக் கேர் காய்ஸ், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. பாய்.